பயன்படுத்திய காரில் கஞ்சா வைத்திருந்ததாக அவரின் நண்பர் மற்றும் கார் ஓட்டுநரை கைது செய்த தேனி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சமூக வலைதளத்தில் பெண் காவல்துறை மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகள் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்ததாக யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கோவை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கோவை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். இந்நிலையில் தேனி தனியார் தங்கும் விடுதியில் சவுக்கு சங்கருடன் அவருடைய நண்பர் ராஜரத்னம் மற்றும் வாகன ஓட்டுநர் ராம்பிரபு ஆகியோரை தேனி பழனிசெட்டிப்பட்டி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் போலீசாரை தகாத வார்த்தையில் பேசியும் கொலை மிரட்டல் விடுத்தும் கஞ்சா பொட்டலங்களை வைத்திருந்த குற்றத்திற்காக சவுக்கு சங்கர் நண்பர் ராஜரத்னம் மற்றும் வாகன ஓட்டுநர் ராம்பிரபு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவாரூர் அருகே அரசு மதுபான கடை விற்பனையாளரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே மாவூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் விற்பனையாளராக அலெக்சாண்டர் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 100 ரூபாய் கொடுத்து மதுபானம் கேட்டுள்ளார். அதற்கு முழு தொகையை கொடுத்தால்தான் மதுபானம் கொடுக்கப்படும் என கூறியதற்கு விற்பனையாளர் அலெக்சாண்டரை கடையில் புகுந்து அந்த இளைஞர் தாக்கியுள்ளார். மேலும் இதனை செல்போனில் பதிவு செய்த மற்றொரு ஊழியரின் செல்போனையும் பிடுங்கி உடைத்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர் அலெக்சாண்டரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தாக்குதல் நடத்திய அந்த இளைஞரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி நெடுஞ்சாலையில் வண்டிசோலை அருகில் சுற்றுலா வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மோரி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காரில் பயணித்த 4 பேரும் காயங்கள் எதுவுமின்றி உயிர் தப்பினர். இதனால் குன்னூர் கோத்தகிரி நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது. வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புதூர் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காவலூர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் வினித் தங்களது இருசக்கர வாகனத்தில் கொடைக்கானல் சுற்றுலாவுக்கு சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காவலூர் மந்தாரக்குட்டி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு நபர் வினித் படுகாயமடைந்த நிலையில் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். இந்த விபத்து குறித்து வாணியம்பாடி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடலூர் அருகே கருணாகமுக்தன்பட்டியில் 100 லிட்டர் கள்ளச்சாராயம் காய்ச்ச பழக்கின் 3 காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் கூவலூர் அருகே கருணாகமுக்தன்பட்டியில் தனியார் தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக தொடர்ந்து புகார் வந்த நிலையில் கூடலூர் வடக்கு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வனிதாமணி தலைமையில் போலீசார் அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது கருணாகமுக்தன்பட்டியில் தனியார் தோட்டத்தில் 100 லிட்டர் கள்ளச்சாராயம் ஊர்களை பறிமுதல் செய்தனர். தனியார் தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் ராஜேந்திரன் குமார் என்ற குமரேசன் ஆகிய 3 கூடலூர் வடக்கு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வனிதாமணி கைது செய்தார். மேலும் 100 லிட்டர் கள்ளச்சாராயம் குறித்து 3 கூடலூர் வடக்கு காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.